இந்த உலகத்திலே மூன்று வகையான முக்கியமான விசைகள் இருக்கின்றன. அடிப்படையான விசைகள் ஒன்று ஈர்ப்பு விசை, மற்றொன்று மின் விசை, மின்காந்த விசை அல்லது மின் விசை, மற்றொன்று அணுக்கரு விசை. இந்த மூன்று விசைகள் தான் இந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடிப்படையான விசைகளாகும். இந்த விசைகளிலிருந்து அடுத்த கட்டமான வேலை, அதனுடைய பயனான ஆற்றல் என்பதை பற்றி இன்றைய பாடத்தில் நாம் படிக்க இருக்கின்றோம். கலீலியோவுடைய விழும் பொருட்களுடைய விதிகள், ஒரு பொருள் சீரான முடுக்கத்திலே பூமிக்கு வந்து அடைகிறது என்றும், அவருடைய சாய்தள சோதனைகள், இவற்றை பற்றியெல்லாம் அவருடைய கண்டுபிடிப்புகளை பற்றி நாம் பார்த்தோம். இவற்றிலிருந்து இரண்டு வகையான விதிகள் நமக்கு தெரிகின்றது. ஒன்று நிலைம விதி, மற்றொன்று விழும் பொருட்களுடைய விதி. இந்த விழும் பொருட்களுடைய விதிகளில் ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலிருந்து போடப்படும் பொழுது அதற்கு ஒரு சீரான முடுக்கம் இருக்கின்றது. தானே விழும் பொருட்களுக்கு ஒரு சீரான முடுக்கம் இருக்கின்றது என்பதை கலீலியோ கண்டுபிடித்தார். அதை கண்டுபிடிப்பதற்கு தொடர்புடைய மற்றொரு சோதனையை அவர் செய்தார். அந்த சோதனை தான் சாய்தள சோதனை. இந்த சாய்தள சோதனையினுடைய அமைப்பு படம் இங்கே படத்திலே காட்டப்பட்டுள்ளது. இங்கே பார்த்தீர்களானால் இது முதல் சாய்தளம், இது இரண்டாவது சாய்தளம். அவர் செய்த சோதனை, ஒரு பந்தை வெவ்வேறு சாய்தளங்களில் உருட்டி விடுகிறார். இந்த பந்து இருக்கக்கூடிய சாய்தளத்திற்குரிய உயரம், இந்த உயரமானது ஹெச் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய உயரம் ஹெச் மீட்டர். இந்த ஹெச், இந்த பந்தை இதனுடைய உருட்டி விடும் பொழுது இந்த சாய்தளத்திலே கீழே இறங்கி மீண்டும் மேலே ஏறுகிறது. மேலே ஏறும் பொழுது எவ்வளவு உயரத்திற்கு ஏறுகிறது என்றால், எந்த உயரத்திலே விழுது விடப்பட்டுள்ளதோ அதே உயரத்திற்கு இந்த பந்து இரண்டாவது சாய்தளத்தில் போய் நிற்கிறது. அதற்கு அதிகமாகவோ அதற்கு குறைவாகவோ இது போவதில்லை. இங்கேருந்து விட்ட பந்து இங்கே நிற்காது, அது போல் இங்கேயும் போகாது. அவர் வெவ்வேறு சாய்தளங்களையும் சாய்தளங்களை மாற்றி அமைத்தார். இப்படி இருக்கிற சாய்தளத்தை இப்படி அமைத்தார், இப்படி சாய்தளனுடைய அளவை அதனுடைய ஏற்ற கோணத்தை மாற்றி அமைத்தார். எப்படி மாற்றி அமைத்தாலும் முதலில் விட்ட இந்த கோலத்தினுடைய உயரம் எவ்வளோ இருக்கிறதோ அதே உயரத்திற்கு மிகச் சரியாக துல்லியமாக போய் சென்றடைந்தது. இதனுடைய மர்மம் என்ன, இந்த புதிர்க்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்தார். இப்போ சாய்தளத்தினுடைய ஏற்ற கோணத்தை குறைத்து, சாய் கோணத்தை குறைத்து குறைத்து கொண்டே சென்றால் இந்த விழும்பொருட்களான விழும்பொருள் இங்கே உருண்டு வரக்கூடிய பந்து இங்கே இது கிடைமட்டத்தில் சாயதளம், இரண்டாவது சாயதளமானது கிடைமட்டத்தில் அமையுமானால் எந்தவித தடையுமின்றி தொடர்ந்து உருண்டு கொண்டே இருக்கும். இதுதான் அவருடைய நிலைமை விதி. ஒரு உருண்டு இறங்கும் பந்து தொடர்ந்து தன்னுடைய நிலை இயக்க நிலையை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு வேறு தான் நிலைமம். தன்னுடைய இயக்க நிலையையோ தன்னுடைய ஓய்வு நிலையையோ தொடர்ந்து கொண்டிருக்குமானால் அந்த பொருளுக்கு நிலைமம் இருக்கிறது பொருள். இது நிலைமை விதி உண்டு. இப்போ நம்ம இங்கே நிலைமை விதியிலிருந்து நம்ம ஒன்றை கவனிக்க வேண்டும் உண்டு. இப்போ சாய்தளத்தில் உருவிட்டி விடுவதால் இப்போ நேரடியாக ஒரு பொருள் செங்குத்தாக விழுவதற்கும், இந்த மாதிரி செங்குத்தாக விழுவதற்கும் சாயதளத்தில் உருட்டி விடும் பொழுதுக்கு என்ன வேறுபாடு என்றால், சாயதளத்தில் உருண்டு வரும் பொழுது செங்குத்தாக விழுந்து வரக்கூடிய வேகத்திற்கும் இதனுடைய வேகத்திற்கும் வேறுபாடு இருக்கிறது. சாயதளத்தில் உருண்டு வரக்கூடிய வேகம் குறைவாக இருக்கும். என்னதால் அதனுடைய வேகத்தை குறைத்தாலும் அதனுடைய இயக்கம் சீரான இயக்கம், சீரான முடுக்கத்திலே இயங்குகிறது. வெர்டிகலாக செங்குத்தாக விழும்பொழுதும் சாயதளத்திலே உருண்டு வரும் பொழுதும் அதனுடைய இயக்கமானது சீரான இயக்கம் அல்லது சீரான முடுக்கத்திலே அமைந்துள்ளது என்பதை கலீலியோ கண்டுபிடித்தார். இப்போ நமக்கு தேவையானது என்னவென்றால், ஏன் இந்த பந்து இங்கே விட்ட பந்து ஹெச் உயரத்திலே விடப்பட்ட பந்து முதல் தளத்திலே இரண்டாவது சாயதளத்திலே அதே உயரத்திற்கு ஏன் செல்ல வேண்டும், இங்கே அதே உயரத்திற்கு ஏன் செல்ல வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அப்போ என்ன இதிலிருந்து என்ன புரிகிறது, என்ன நினைத்தார் என்றால், இந்த பந்து தான் எவ்வளோ உயரத்திலிருந்து விடப்பட்டோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வதை போல இங்கே அமைகின்றது அப்படின்ட்டு. அதுக்கு ஏதாவது மெமரி பவர் இருக்கிற மாதிரியோ, நான் எவ்வளோ உயரத்திலேருந்து விழுந்தேன் அப்படிங்கிறத அது அந்த நினைவில் வைத்து கொண்டு செல்வதை போல இருக்கிறது. உயிர் இல்லாத பொருட்களுக்கு நினைவு நினைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நினைவில் வைத்துக் கொள்வதை போல் அமைந்தது என்று அவர் கருதுகிறார். ஆனால் இதில் நடப்பது என்னவென்றால், ஒரு பொருள் மேலிருந்து இப்போ தரையில் இருக்கக்கூடிய பொருளை கண்டிப்பாக தூக்கி மேலே வைக்க வேண்டும். இப்போ கல்லி ஒரு பொருளை தூக்கி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் வைக்கும் பொழுது
அதற்கு ஒரு நிலை ஆற்றல் இருக்கிறது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு நிலை ஆற்றல். தரையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பொருள் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வரும்பொழுது அந்த பொருளுடைய நிலையினால் ஏற்படக்கூடிய நிலை ஆற்றல். இது எப்படி வருகிறது? இது இப்படி விட்டால் கீழ் நோக்கி செயல்படுவது புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக ஒன்று ஒரு வேலை செய்யப்படுகின்றது. ஒரு பொருளை தூக்குகிறோம், அப்போ நாம் வேலை செய்கிறோம். அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக செய்யப்பட்ட வேலை என்பது தான் அந்த நிலை ஆற்றல். இந்த நிலை ஆற்றல் இது உருண்டு வரும்பொழுது இங்கே வருகிறது. இந்த வர வர என்னுடைய நிலை குறைகிறது, ஹெச்சினுடைய உயரம் குறைந்து கொண்டே வருவதால் இங்கே வரும்பொழுது நிலை ஆற்றல் சீரமாகிறோம். ஆனால் அதே சமயத்தில் அதற்கு உருண்டு வரும்பொழுது அதனுடைய திசை வேகம் அதிகரிக்கிறது. திசை வேகம் அதிகரிப்பால் அதற்கு ஒரு இயக்க ஆற்றலும் அதிகரித்து கொண்டே வரும். கைனடிக் எனர்ஜி, பொட்டான்சியல் எனர்ஜி குறைந்து கொண்டே வரும். இந்த உயரம் குறைவதால் குறைந்து கொண்டே வரும். ஆனால் கைனடிக் எனர்ஜி இயக்க ஆற்றல் என்பது அதிகமாகி கொண்டே வரும். இங்கே வந்து அதிகமாகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி சீரோ வரும். இப்போ இந்த இப்பொழுது கிடைத்த அந்த இயக்க ஆற்றல் என்பது இங்கே வரும்போது ஆஃப் எம்வி ஸ்கார் என்றால் அந்த அதனுடைய தொடர் அந்த இயக்க ஆற்றல் இயக்க ஆற்றலின் மூலமாக இரண்டாவது தளத்திலே மேலே ஏறுகிறது. இப்போ மேலே இருக்க நிலையினால் இருக்கக்கூடிய நிலை ஆற்றலும் நிலை ஆற்றல் எனர்ஜி அதாவது இயக்க ஆற்றலாக மாறி மீண்டும் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு அடைகிறது. எவ்வளோ உயரத்துக்கு அடைகிறது அதே உயரம் தான் இங்கே இருக்கிறது. சாய்தளம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சாய் கோணத்தினுடைய அளவு மாறினாலும் அதற்கு சரியான அதே உயரத்தை அடையும். இப்போ உதாரணமாக இந்த தளத்தில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தளத்தினுடைய அமைப்பு இப்படி மாற்றுறீங்க அப்படின்னா பந்து எங்கே வரைக்கும் போகும்? பந்து இங்கே வரைக்கும் போகணும், இங்கே வரணும். பந்து வரக்கூடிய உயரமானது இங்கே அமையும், இந்த அளவுக்கு வரும். இங்கே இந்த சாயதளத்தில் செல்லக்கூடிய தூரம் கணக்கு இல்லை, ஆனால் இந்த உயரம்தான் கணக்கு. இது எவ்வளவு தொலைவிற்கு எவ்வளவு உயரத்திலே செல்கிறது என்பது தான் இதனுடைய கணக்கு அங்கே வந்து இருக்குது. இப்பொழுது பார்த்தா இந்த உயரமும் இந்த உயரமும் ஹெச்சாகவும் இருக்கும். இதே போல் அந்த சாயத்தினுடைய அமைப்பை மாற்றிவிட்டால் தொடர்ந்து அதனுடைய எந்த தடை விசை இல்லை என்பதால் அந்த இயக்க நிலை ஆற்றல் முழுவதும் இயக்காற்றலாக மாறி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதைத்தான் அவர் கலீலியோ கண்டுபிடித்தார். வந்து செங்குத்தா ரெண்டாவது தளத்தையா? ஆ, 90 டிகிரி இல்லையா? 90 டிகிரியில் வச்சு உருண்டு வாய்ப்பு இருக்கு, போகலாம். இந்த உருண்டு வர்றதுக்கான வாய்ப்பு குறைவு. இங்கே வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு எகென்ஸ்டாக மேலே போகணும், தொடர்ந்து இருக்க போகும். அது ஒன்றும் தப்பு இல்லை. வந்து இப்போ அதுக்கு அந்த கீழே வந்து அதனுடைய உராய்வு அதனுடைய அந்த கொலிஷன் இருப்பார், கொலிஷன் இல்லாமல் ஸ்மூத் அடி வந்து இப்படி போய் தான் போயிடும், கண்டிப்பாக போகும். அந்த மற்ற இருக்கக்கூடிய மற்ற விசைகளெல்லாம் குறைத்தால் உராய்வையும் அந்த மோதலினால் ஏற்படக்கூடிய விசையும் குறைத்தால் கண்டிப்பாக வந்து மேலே வரும். அது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கிடைமட்டமாக வைத்தால் தொடர்ந்து தன்னுடைய இயக்க நிலையே இருக்க முடியுது. இந்த சோதனையிலிருந்து கிடைக்கக்கூடிய விதி தான் என்ன விதி? இது ஆற்றல் அழிவின்மை விதி, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்று. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜினுடைய அந்த வீடியோ படத்தை பார்த்த பின்னால் நம்ம அதனுடைய டெரிவேஷன்ஸுக்கு ஃபார்முலா சூத்திரத்துக்கெல்லாம் போகலாம். போகலாமா? இங்கே இப்போ மேலே இருக்கக்கூடிய நிலை ஆற்றல் அங்கே போகும்பொழுது திரும்பவும் நிலை ஆற்றலாக மாறுகிறது. ஏன்னா அது நிலை ஆற்றல் வேறொரு வடிவத்திற்கு மாற்றப்படுகிறது, வேறொரு ஆற்றலாக மாறுகிறது. ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாறுகிறது. மேலே வச்சு அப்படின்னா இது விழுது வந்து கீழே இருக்கிற பொருட்களை போகிறது இல்லை. மாதிரி ஏற்கனவே தூக்கி வைக்கப்பட்ட பொருள் உயிர்ப்பு விசையினால் இருக்கக்கூடிய இயக்க நிலை ஆற்றல் பொசிஷன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பை வெர்ச்சியூ ஆஃப் இட்ஸ் பொசிஷன் அந்த நிலை ஆற்றல் எதாக மாறுகிறது? இயக்க ஆற்றலாக மாறும், கைனடிக் எனர்ஜியாக மாறுகிறது. ஒரு ஆற்றல் மற்றொரு ஆற்றலாக மாறுகிறது என்பது தான் இதில் முக்கியமான கருத்து. உண்டு இந்த ஆற்றல் மாற்றம் என்பதை தான் நம்ம இதில் படிக்க போகிறோம். வந்து எவ்வளவு விசை எதை பொறுத்து அமைகிறது என்பதை பற்றி நம்ம வீடியோவில் பார்த்த பின்னால் நம்ம பார்த்துக்கு வருவோம். சரியா? ஆற்றல் அழிவின்மை விதி படங்களை பார்த்தீங்க. இரண்டு வகையான ஆற்றல் அவர் சொல்லக்கூடிய இயக்க இயந்திர ஆற்றல், ஒன்று நிலை ஆற்றல் மற்றொன்று இயக்க ஆற்றல். இந்த ஆற்றலை விட்டுருங்க. ஒருத்தனை பார்த்து நம்ம சொல்கிறேன், இவருக்கு நிறைய ஆற்றல் உள்ளவர் அப்படின்னு, பேச்சு ஆற்றல், நினைவாற்றல், எழுத்தாற்றல். அந்த ஆற்றல்லாம் வேறு, அது ஒருத்தருடைய பர்சனாலிட்டி சார்ந்த ஆளுமை சார்ந்த விஷயங்கள்.
நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற ஆற்றல் இயற்பியல் ஆற்றல், இயல் ஆற்றல், ஃபிசிக்கல் எனர்ஜி, இது வேறு. வந்து ஆற்றலை பற்றி நம்ம அரசியல்வாதிகள் புரிந்து கொள்வது வேறு, நம்ம அறிவியல் அறிஞர்கள், அறிவியல் மாணவர்கள் புரிந்து கொள்வது வேறு. நம்முடைய நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற ஆற்றல் என்பது ஒரு பொருளை ஒரு தரையிலிருந்தோ இல்லை ஒரு இடத்துலிருந்தும் மற்றொரு இடத்துக்கு தூக்குவதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. இது இது வந்து சொல்ல இயற்பியல் சார்ந்த ஆற்றல், ஒரு குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஒருத்தருக்கு இருக்கிற ஏற்ற எழுத்தாற்றல், பேச்சாற்றல்லாம் அந்த ஆற்றல்லாம் தூரம் மறந்துடுங்க, அதை பற்றி காரணம் எதுவும் கன்வின்ஸ் பண்ணிக்காதீங்க. ஆனால் அரசியல்வாதிகள் பேசக்கூடிய ஆற்றல் நம்மளோட கொஞ்சம் தொடர்புடையது. ஆற்றலை அழிவின்றி கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, வந்து தேவையில்லாமல் இந்த இந்த லைட்டெல்லாம் போடக்கூடாது, வீட்டில் சும்மா இருக்கும்போது ஃபேனை ஓட விடக்கூடாது, இதெல்லாம் பாதுகாக்கணும். வந்து டு கன்சர்வ் எனர்ஜி அவங்க சொல்கிற ஆற்றல் வந்து அந்த சென்று இந்த நாட்டிற்கு நிறைய ஆற்றல் வளம் தேவை, அது இப்படியெல்லாம் வீணாகக்கூடாது, அதை வந்து சேமித்து வச்சால் தான் பிற்காலத்தில் பயன்படும். இல்லைன்னா இந்த ஆற்றல் முழுவதும் எங்கேருந்து வந்தது, எங்கேருந்து வந்திருக்க முடியும், சூரியன்லேருந்து வந்திருக்க முடியும், இல்லை வந்து அந்த விண் மீன்கள்லேருந்து வந்திருக்க முடியும். அந்த ஆற்றல் புதைப்பொருள்களாக பூமியில் இருக்குது. இப்போ வந்து நிலக்கரி இருக்கிறது, அதே மாதிரி பெட்ரோல் இருக்கிறது. பெட்ரோல் இருக்கக்கூடிய ஆற்றல், நிலக்கரியில் இருக்கக்கூடிய ஆற்றல், சூரியனுக்கு வந்த ஆற்றல் இருக்கிறது புதைப்படிவா ஆற்றல்கள் அப்படின்னா அது வந்து என்ன ஆற்றல், வேதி ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி. அந்த ஆற்றலை பயன்படுத்தி அவன் சொல்கிறான் பாருங்கள், அந்த ஒரு 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 டூ வீலர், ஒரு மோட்டார் பைக், ஒரு உந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறான், அது இயங்குகிறது, பிஸ்டனை இயக்க செய்து உள்ள அந்த சிலிண்டர் எல்லாம் வெடித்து எல்லாம் சேர்ந்து அதுவும். அதே மாதிரி கீழே வந்து ஒரு இந்த மேஜை இருக்கிறது, இதை தூக்குவது மாதிரி நான் இதை தூக்க முடியாது, புரியுதா? இந்த ஜாக் பீஸ் இங்கேருந்து இப்படி தூக்கி கையில் வச்சுக்கிறேன் வந்து, அதே இது அதே மாதிரி இதையும் தூக்க முடியுமா அப்படின்னா முடியல. ஏன் அப்போ இது எதை பொறுத்து, அந்த ஆற்றல் என்பது எதை பொறுத்தது? ஆற்றலை விடுங்க, இப்போ ஒரு பொருளை கீழே இருந்து மேலே தூக்குறோம், மேலே தூக்கும் பொழுது என்ன வேணும், என்ன செய்கிறோம், வேலை செய்கிறோம். கீழே கீழே இருந்து தூக்கிறோம், மேலே செய்கிறோம் அப்படின்னு வந்துட்டு, இந்த ஒர்க் டன் அப்படிங்கிற வந்து ஒர்க் இஸ் டன் டு மூவ் தி சாக் பீஸ் ஃப்ரம் தி டேபிள் டு சம் ஹைட் அப்படின்னு, இந்த உயரத்திற்கு சாக் பீஸை தூக்குவதற்கு நாம் வேலை செய்கிறோம். அதே போன்று இந்த மேஜையும் ஒரு மீட்டர் உயரத்திற்கு தூக்குவதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும், அதுதான் வேலை வந்து. அப்போ வேலை என்பது ஆற்றலோடு தொடர்புடையது, த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க், அதுதான் எனர்ஜி. எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க். வேலை செய்வதற்கு எது பயன்படுகிறதோ அது ஆற்றல் அப்படிங்கிறோம். இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, இந்த இந்த சாக்பீஸை எளிமையாக தூக்கும் பொழுது, ஒரு உயரத்துக்கு தூக்கும் பொழுது இந்த மேஜையை ஏன் தூக்க முடியவில்லை? இந்த மேஜைக்கு நிறைய இடை இருக்கிறது, நிறைய மாஸ் இருக்குது, நிறைய மாசு இருக்கிறது வந்து. இப்போது இதை வந்து இங்கே தூக்குறதுக்கும் ஒரு 10 மீட்டர் தூக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 10 மடங்கு வேலை செய்யணும், 1 மீட்டர் தூக்குவதற்கு எவ்வளவு வேலை செய்யணுமோ, 10 மீட்டர் உயரத்தை தூக்கணும், 10 மடங்கு வேலை செய்யணும். இப்படியே இதை இது இது உங்களுக்கு எளிமையாக புரியாது. ஒரு ஃப்ளாட்டில் நம்ம தரை மட்டத்தில் இருந்து தண்ணியை தூக்கிட்டு போகிறோம், குடத்தில் ஒரு குடத்தில் தண்ணியை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்து ரெண்டாவது ஃப்ளாட்டுக்கு போயிடுறோம், ரெண்டு குடத்தை தூக்கிட்டு போங்க, அப்போ என்ன இருக்கும், என்ன செய்வீங்க, 2 மடங்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அதே மாதிரி ஒரு குடத்துக்கு மேலே இன்னொரு குடம், 3 குடத்தை வைத்தீங்க அப்படின்னா 3 மடங்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ வேலை என்பது எதை பொறுத்து இருக்கிறது, அந்த நிறையை பொறுத்து இருக்கிறது. நிறை என்பது என்ன, எடை, எம்ஜி. எம்ஜி என்பது அந்த பொருளுடைய எடை. பொருளுடைய எடை அதிகரிக்கும் பொழுது வேலையும் அதிகமாகிறது. வந்து சரி, ரெண்டாவது ஃப்ளாட்டிலிருந்து ரெண்டாவது ஃப்ளாட்டுக்கு பதிலாக 4வது ஃப்ளாட்டுக்கு போகிறோம், அப்போ எனக்கு 4 மடங்கு வேலை செய்ய வேண்டியிருக்கும், புரியா உனக்கு? அப்போ இதே இதுலேருந்து என்ன தெரியும், இப்போ 4வது ஃப்ளாட்டு 5வது ஃப்ளாட்னா 10 ஃப்ளாட் மேலே ஏறி மூச்சு வாங்கினா முடிஞ்சு போச்சு அன்றைக்கெல்லாம், நான் சாப்பிட்ட புரோட்டாலாம் சளி காலியாகிடும் வந்து.
புரிதா உங்களுக்கு. அப்போ எது வேலை என்பது எதோடு தொடர்புடையது? அந்த பொருளுடைய எடையையும் அந்த பொருளை எவ்வளோ உயரத்திற்கு எடுத்து செல்கின்றோம் என்பதை பொறுத்து அமைகிறது. அதுதான் அவன் சொன்னான், லிஃப்ட் வெயிட் லிஃப்டில் இதை இங்கே கயிறை இழுக்கிறான், வெயிட் மேலே போகுது, வந்து ரெண்டு வெயிட் இருக்குது அப்போ எளிமையாக இழுக்கலாம், மூணு வெயிட் இருக்குது, அது மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டாக மாறுது வந்து. அப்போ செய்யப்படக்கூடிய வேலை என்பது எடையையும் தொலைவையும் பொறுத்தது, எவ்வளோ உயரத்திற்கு எடுத்து செல்கிறோம் என்ற தொலைவையும் பொறுத்தது என்றது தான் இதனுடைய முக்கியமான தொடர்பு. செய்யப்படக்கூடிய வேலை டபிள்யூ செய்யப்பட்ட வேலை என்பது எஃப், எஃப் என்பது விசை, விசை இன்ட்டு ஹெச். இந்த எஃப் என்பது தான் பொருளுடைய நிறைய எம் என்றால் எம்ஜி. எதற்கு ஒரு விசைக்கு புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம வேலை செய்கிறோம், ஏன் தூக்க முடியல? புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கி செயல்படுகிறது வந்து பாருங்க. அங்கே சந்திரமண்டலத்தில் போனால் புவியீர்ப்பு விசை குறைவாக இருக்கலாம், எப்போ எளிமையாக செய்கிறோம், துள்ள முடியுது. அங்கே லேசாக இப்படி இப்படி தட்டி விட்டால் போகுது, இதை பறந்து அங்கே போயிடும். அப்போ அங்கே என்ன இல்லை, நிலவினுடைய ஈர்ப்பு முடுக்கும் குறைவாக இருக்கிறது. இங்கே புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம்ம வேலை செய்யப்படுறதுதான் எம்ஜி என் டு ஹெச். அப்போ எம்ஜி ஹெச் என்பது செய்யப்பட்ட அந்த வேலை. இதிலிருந்து ரெண்டு தெரியும், ஒன்று எஃப் இந்த விசை, மற்றொன்று குறிப்பிட்ட உயரம். இந்த கேஸில் எஃப் என்பது மாறாத விசை, இட்ஸ் எ கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இதுக்கு என்ன மாறவே செய்யாது. இப்போ தூக்கப்படக்கூடிய சொல்கிறோம். இப்போ வேறு மாதிரி இந்த மாதிரி பட ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு பொருள், ஒரு கட்டையை நகர்த்துகிறோம், ஒரு தளத்தின் மேலே ஒரு கட்டையை நகர்த்துகிறோம். இது ஒரு பொருள் வந்து எங்கேருந்து நகர்த்துகிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு இது வந்து எம் நிறைய உள்ள ஒரு பொருள் வச்சுக்கோங்க, எம் நிறைய உள்ள ஒரு பொருள். இதுக்கு எவ்வளோ எங்கே எப்படி நகர்த்துகிறோம், தரை மட்டத்தோட தரையில் வந்து இந்த இந்த பாருங்க, இங்கே இருக்கிற சேர் அப்படி நகர்த்துற மாதிரி தரையில் அதை சரிக்கு நகர்த்துறோம் அப்படியே. அப்படின்னா இங்கேருந்து செய்யக்கூடிய வேலை எப்படி இருக்கும், எவ்வளோ தொலைவில் இருக்குது, இது வந்து ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, இது எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் போகுது, ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் இருக்கு. நடுவில் இருக்கக்கூடிய ஒரு புள்ளி, ஏதோ ஒரு புள்ளியை கவனிச்சிங்கன்னா இது வந்து இதுக்கு என்ன பண்ணணும், இது எஃப் ஆஃப் ஏ, இது வந்து எஃப் ஆஃப் ஏ, இது எஃப் ஆஃப் இசட், இந்த புள்ளி வந்து இசட், இது என்ன போ, இது எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ மூன்று பொசிஷன் இருக்குது, ஏலேருந்து இசட் வரைக்கும் போகுது, எக்ஸ் எக்ஸ் வரைக்கும் போகுது, நடுவில் இருக்கக்கூடிய புள்ளி இசட் புள்ளி, நடுவில் இருக்க புள்ளி இசட் புள்ளி. இப்போ எப்படி வேலையை வரையறுக்கிறது, ஏலேருந்து இசட் வரைக்கும் வந்துருந்து ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் மொத்த செய்யப்பட்ட மொத்த இதில் என்ன பார்க்குறோன்னா, இந்த கேஸில் இந்த நிகழ்வில் என்னது விசை மாறாத விசை, கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், அங்கே விசை மாறக்கூடிய விசை, இந்த நிலையை பொறுத்து அங்கங்கே மாறுது. அதனால் எஃப் ஏ எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் இசட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போட்டுக்கோம் அப்படின்னா என்ன போடணும்னா, டபிள்யூ என்பது இன்டகிரல் ஏ டு எக்ஸ் எஃப் டி இசட் எஃப் ஆஃப் இசட் டி இசட் எஃப் ஆஃப் இசட் டி இசட் புரியுதா உங்களுக்கு? ஏலேருந்து தொடங்குகிறோம், எக்ஸ் வரைக்கும் போகுது, நடுவில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பு ஏதோ ஒரு மதிப்பு வேரியபிள் வந்து இசட்னு வச்சுக்கிறோம் வந்து, ரெண்டு மாதிரி ரெண்டு ஏ அல்லது பி புள்ளி இருந்தால் பி போட்டுக்கலாம் வந்து. நம்ம பொதுவாக என்ன போட்டுக்கோம், எக்ஸ் எஃப் ஆஃப் இசட் டி இசட். இந்த இந்த ஃபார்முலா எதுக்கு, வேரியபிள் ஃபோர்ஸ் மாறக்கூடிய விசை, எஃப் வந்து மாறிக்கொண்டே இருந்தால் ஏ டு இன்டகிரல் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் இசட் டி இசட் போடணும். மாறாத விசையாக இருந்தால் எஃப் இன்டு ஹெச் மட்டும்தான், இது எம்ஜி ஹெச் இப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக வருது உண்டு. இப்போ அடுத்து ஆரம்பத்தில் இப்போ இந்த சேர் இங்கே இருக்குது, எஃப் ஆஃப் ஏ இருக்குன்னு வச்சுங்களேன், இங்கே வரைக்கும் நான் இப்படி வச்சுருக்கேன் இந்த பொசிஷன் வச்சுங்க, முதல்ல எங்கேன்னா ஏ வந்து டபிள்யூ ஜீரோ. இப்போ இங்கே வந்து போட்டு பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஃபைனலில் போட்டால் என்ன வரும், டபிள்யூ ஆஃப் எக்ஸு மைனஸ் டபிள்யூ ஆஃப் ஏன்னு வரும், ஏலேருந்து தொடங்குகிறோம். டபிள்யூ ஆஃப் ஏ என்பது என்னங்க, டபிள்யூ ஆஃப் ஏ வந்து ஜீரோ ஆயிரும். இந்த இடத்துல வந்து டபிள்யூ ஆஃப் ஏ
சுழிலிருந்து தொடங்கினால ஜீரோ. மீதி என்ன இருக்கா? டபிள்யூ ஆஃப் எக்ஸ் இருக்கும். இந்த இப்போ இதை விடுங்க, அது பண்ணி நம்ம எப்படி இந்த வேலைக்கும் இந்த விசைக்கும் எடுக்க தொடர்பு என்னன்னு பார்க்க போகிறோம். வேலைக்கும் விசைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. இப்போ நான் வந்து எக்ஸ் தொலைவில் இருக்கக்கூடிய வேலை எவ்வளோ அப்படின்னா, இது வந்து டபிள்யூ ஆஃப் எக்ஸு. எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தொலைவு நகர்த்துறோம் அதை, அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஹெச், டபிள்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச். செய்யப்பட்டுடைய வேலையுடைய அளவு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸு, எஃப் ஆஃப் டபிள்யூ ஆஃப் எக்ஸு. அதாவது எக்ஸ் தொலைவிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் தொலைவுக்கு நகர்த்துக்கிறோம். அப்போ நகர்த்தும் பொழுது இங்கே இருக்க வச்சுக்கோ, இதை ஒரு கட்டம் இருக்குது, இந்த ஒரு கட்டத்திலிருந்து இந்த கட்டத்துக்கு நகர்த்துறான். இங்கே பாரு, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வச்சுக்கோ. இப்போ இங்கே ஒரு கட்டம் வந்து ஹெச், இப்போ இங்கே நகர்த்துறோம், வந்து எக்ஸிலிருந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சுக்கு நகர்த்துறோம். கரெக்டா? அப்படின்னா இங்கே என்ன வரணும்? வேலையின் வேறுபாடு இங்கே என்ன வரணும்? எஃப் இன்டு ஹெச். செய்யப்பட்ட வேலை தானே, செய்யப்பட்ட வேலையினுடைய வேறுபாடு. ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளிக்கு நகர்த்துறோம் வந்து. இது வந்து இங்கே டபிள்யூ ஆஃப் ஏ கூட ஜீரோ மாதிரி ஜீரோவாக இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு வேலை இருக்கும். கரெக்டா? எஃப் இன்டு ஹெச். இப்போ இந்த ஹெச் இங்கே எடுத்துரு, எங்கே எடுக்கணும்? இடது பக்கத்தில் எடுத்துங்க. டபிள்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் டபிள்யூ ஆஃப் எக்ஸ் பை ஹெச் ஹெச் தட் இஸ் ஈக்குவல் டு எஃப். புரியுதா? இப்போ லிமிட் எல்ஐ, லிமிட் ஹெச் டென்டிங் டு ஜீரோ. ஹெச்சை வந்து சுழிக்கு சுருங்க விட்றோம் வந்து. ஹெச்சோ எக்ஸ், எக்ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சோ ஒன்றாயிரம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ஆகும்? டிடபிள்யூ பை டிஎக்ஸ்னு ஆகும். புரியுதா? இதுதான் முக்கியம். இதுதான் டிஃப்ரென்ஷியேஷனுடைய வரையறை. ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சிலேருந்து ஒரு ஒரு பொருள், ஒரு ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவு எக்ஸ் எக்ஸுக்கு மாறும்பொழுது இருக்கக்கூடிய வேறுபாடு, இது டிடபிள்யூ, டபிள்யூனுடைய மாறுபாடு. இது ஹெச் எக்ஸினுடைய மாறுபாடு. எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் அளவு, எக்ஸ் ப்ளஸ் ஹெச் மைனஸ் எக்ஸ் தட் இஸ் ஹெச், தட் இஸ் ஈக்குவல் டு எஃப். அப்போ இந்த இடது பக்கத்தில் இருக்கிறது என்ன ஆகும்? டிடபிள்யூ, இந்த இங்கே இருக்க பாருங்க, அது டிடபிள்யூ பை டிஎக்ஸ். வலது பக்கத்தில் இருக்கிறது என்ன? வலது பக்கத்தில் இருக்கிறது எஃப். எஃப்க்கு என்ன என்ன டெஃபினிஷன் பண்ணுங்க? எஃப் ஆஃப் எக்ஸு. புரியுதாது? இப்போ இதுதான், இதிலிருந்து ஒரு முடிவு சொல்லணும். இங்கே என்ன முடிவு? இது வந்து மாறும் விசைக்குழவு முடிவு. என்ன முடிவு எழுதும் இது? என்ன? லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது, இடது பக்கத்தில் இருக்கிறது டிடபிள்யூ பை டிஎக்ஸ் என்பது என்ன? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆஃப் டபிள்யூ. டபிள்யூ என்பது வேலை, வேலையினுடைய வகைக்கெழு விசையாகும். வட பக்கம் இருக்கு என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ். வேலையினுடைய தி டெரிவேட்டிவ் ஆஃப் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் அப்ளைடு. செய்யப்பட்ட வேலையினுடைய வகைகள் வேலைக்கு சமம், இதுக்கு சமம், விசைக்கு சமமாகும். டெரிவேட்டிவ் ஆஃப் தி ஒர்க் இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் அப்ளைடு. நம்ம கொடுக்கப்பட்ட வேலைக்கு ரொம்ப சமமாக வருது அப்படின்னு அது தெரியுது வந்து. சரி, ரைட்டு. இப்போ இதுக்கப்புறம் வேறு மாதிரி இதை சொல்லுவாங்கன்ட்டு. இப்போ நீங்கள் எப்படி திரும்ப எப்படி வரவேற்கலாம் அப்படின்னு போட்டோம். டபிள்யூ ஆஃப் எக்ஸு மைனஸ் டபிள்யூ ஆஃப் ஏ அப்படின்னு. இது இந்த எக்ஸுக்கு வேலை நம்ம வேறு வேரியபிள் வச்சுக்கலாம், இசட் போடுங்க. இசட் போட்டால் தான் எங்களுக்கு. இப்போ இதில் வந்து டிடபிள்யூ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இசட் டிஇசட் எக்ஸ் வச்சுக்கிறேன். டிஇசட் வேறு வைக்கலாம் அதே மாதிரி. அப்போ டபிள்யூ இங்கே என்ன பண்ணோம்? டபிள்யூ மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம்? இன்டெக்ரல் சம் லிமிட் ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் இசட் எஃப் ஆஃப் இசட் டிஇசட் வந்துருச்சா? முதல்ல பொதுவாக எழுதணும். இந்த இந்த இதில் வந்து கொண்டு வந்துருக்குறோம் நம்ம இந்த விதியை. டிடபிள்யூ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு எஃப் ஆஃப் டி எஃப் இசட்டு. அதுலேருந்து இந்த விதி கொண்டு வந்துடலாம். இதிலேருந்து வந்தது இட் இஸ் த வகைக்கெழுவினுடைய இரண்டாம் தேற்றம், இரண்டாம் உடைய செகண்ட் தியரம் ஆஃப் தி டெரிவேட்டிவ்ஸ். டிஃப்ரென்ஷியேஷனுடைய இரண்டாவது தேற்றம் இது வந்து.
இந்த மாதிரி போடலாம், டிடபிள்யூ கொடுத்து அப்படியே போடுங்க. வந்து அப்போ லெஃப்டில் என்ன போடணும், இந்த இது இங்கேன்னா இந்த டிடபிள்யூ என்பது டபிள்யூ ஆஃப் எக்ஸு, இதுக்கு இந்த போடுங்க பாருங்கள், டபிள்யூ ஆஃப் எக்ஸு மைனஸ் டபிள்யூ ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு எஃப், இந்த வந்துருக்குங்க போட வேண்டியது. இப்போ இதே மாதிரி இல்லாமல் ரெண்டு இந்த இதுதான் டபிள்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் விசன் டிசிக்கு எவ்வளவு, மாறாத விசைக்கு எவ்வளோ என்னங்கிற ரெண்டு ஃபார்மில் பார்த்துருக்கோம். மாறாத விசைக்கு எம்ஜிஹெச், மாறக்கூடிய விசைக்கு டிடபிள்யூ பை டிஎக்ஸ் இக்கல் டு எஃப் அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப், இந்த ஃபார்மில் தெரிஞ்ச போதும். அல்லது இது ஏ டு எக்ஸ் எஃப் ஆஃப் இசட் டிஇசட், இது ரெண்டும் ஒன்று கொண்டு தொடர்புடைய தான் வந்து. இப்போ அதுக்கடுத்து இந்த சாயதளத்தில் நமக்கு வந்து உருட்டி விட்டோம், நெகட்டிவ் ஃபோர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது எதிராக செய்யக்கூடிய வேலை வந்து டபிள்யூ ஆஃப் எக்ஸ் மைனஸாக இருக்குது. அப்போ என்ன பண்ணதுக்கு, அதுக்கு மைனஸ் போடணும். அது அப்புறமா போகிறது இந்த சாயதளத்தில் இது சாயதளம். இப்போ இதில் வந்து ஒரு பந்து உருண்டு வருது, இது வந்து தீட்டா, தீட்டா கோணம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது தீட்டா வச்சுக்கோங்க, தீட்டா இங்கே வைக்கலாம் அங்கே வைக்கலாம் தீட்டா, இது சாயதளம் சரியா. இப்போ இதில் சேப்பு, இப்போ இதுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும், இதனுடைய எடை முழுவதும் கீழ் நோக்கி செயல்படும் எம்ஜி, இது பந்து, இது வந்து இது பந்து, எடை முழுவதும் கீழ் நோக்கி செயல்படும். எங்கே உருண்டு வருது, இது உருண்டு கீழ் நோக்கி வருகிறது, எங்கே வரும், ஒரு ஆறு தொலைவு வருதுன்னு வச்சுக்கோங்க, இங்கேருந்து இங்கே இது வந்து நகர்ந்த தொலைவு ஆறு வருதுன்னு வச்சு, தரைக்கு வரும்போது ஆறு. இப்போ நான் கேட்குற கேள்வி, இந்த எடை எங்கே செயல்படுகிறது, கீழ் நோக்கி செயல்படுகிறது, ஆனால் பொருள் நகர்வது சாயதளத்தில் நகர்கிறது. இப்போ என்ன வேலை, இப்போ இந்த இருக்கக்கூடிய சேரை நடந்து நகர்த்துறோம் அப்படின்னா பொருள் நகரும் திசைக்கு இணையாக, பொருள் எந்த திசையில் நகர்கிறதோ அதற்கு இணையான திசையிலே நாம் விசையை செலுத்தினால் என்ன ஃபார்முலா பண்ணோம், எஃப் ஈக்வல் டு எஃப் இன்ட்டு ஹெச்சு. ஆனால் இங்கே எப்படி இருக்கு, பொருள் நகரக்கூடிய திசை இது, விசை செயல்படக்கூடிய திசை கீழே இருக்க வந்து, ரெண்டுக்கும் என்ன கோணம் இருக்குது, கீட்டா கோணம் இருக்குது வந்து. அப்போ என்ன பண்ணோம், இந்த ஆர் என்ற இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அது எங்கே இதில் எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ டபிள்யூ டபிள்யூ ஈக்குவல் டு விசை எஃப் இன்ட்டு ஆர், இது எம்ஜி, இது எவ்வளவு, இது வந்து இல்லை இது வந்து வச்சுக்கிடுங்க, இது ஹெச் வச்சுக்கோங்க, ஆர் இல்லை எஃப் இன்ட்டு ஹெச், ஹெச் தானே, இது எவ்வளவு எம்ஜி, ஹெச் எவ்வளவு ஆர் காஸ் தீட்டா, ஹெச் என்பதுன்னா ஆர் காஸ் தீட்டா சரியா, இது ஹெச் இது வந்து இது வந்து ஆர் அப்படி இருந்து இந்த திசையில் போகிற சில அண்டிங்கில் சாயதளத்தில் போனால் இது வந்து ஆர் காஸ் தீட்டா. இப்போ எம்ஜி ஆர் காஸ் தீட்டான்னு இருக்கு, இது எப்படி எழுதலாம், இன் வெக்டர் ஃபார்ம், வெக்டர் அடிப்படையில் எப்படி எழுதலாம், எம்ஜி ஜி என்பது வெக்டார், ஜி என்பது வெக்டார் டாட் ஆர், ஜி டாட் ஆர், எம்ஜி டாட் ஆர், எம்ஜி டாட் ஆர், எம்ஜி என்பது என்ன விசை, ஸோ எஃப் இன்ட் எஃப் டாட் ஆர், இதுதான் எதுக்குண்டு ஃபார்முலா. சாயதளத்தில் பொதுவாகவே இப்போ வந்து ஒரு இப்போ இந்த சேரை இந்த மாதிரி ஹரிசாண்டலாக கிடைத்தளத்தில் இழுத்த அப்படி கயத்தை கட்ட இப்படி இழுக்கிறான். இப்போ நாயை கூட்டிகிட்டு போயிருக்க பார்த்துருங்களா, நாய் நாய் இவ்வளோ உரத்தாக இருக்கும், நாய் இழுக்கிறோம்னு வச்சுக்கோங்க வந்து, நாம இவ்வளோ உரத்தில் இருப்போம், அப்போ எப்படி இருப்போம், கயிறு ஸ்லாண்டிங்காக வரும், ஒரு கோணத்தில் வரும் வந்து. அப்போ நாய் செல்லக்கூடிய திசையிலேயே அந்த விசையினுடைய காம்பனண்ட்டை பார்க்கணும் கூறு. இப்பொருள் நகரக்கூடிய நாய் பேய் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பொருள் நகரக்கூடிய திசையிலேயே என்ன பார்க்கணும், அது அந்த இடப்பெயர்ச்சி இருக்கணும், இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய திசையிலே விசை இருக்கணும், அந்த விசையினுடைய கூறு தான் எஃப் காஸ் தீட்டா ஏதோ ஒன்று உண்டு எஃப் டாட் ஆர் அப்படியாது. ஸோ இது வெக்டார் அடிப்படையில் இட் இஸ் எ ஸ்கேலார் ப்ராடக்ட், அளவன் சமன்பாடு, இட் இஸ் எ ஒர்க் இஸ் எ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்
அது எப்படின்னா சிம்பிள் டெஃபினிஷன். ஒர்க் டன் இஸ் த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ரெண்டு வெக்டர். அதில் செய்யப்பட்ட வேலை என்பது விசைக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அளவன் பெருக்கம், அளவன் பெருக்கம், டிசேப் டாட் ப்ராடக்ட் ஆர் ஸ்கேலார் ப்ராடக்ட்டுன்னு.